வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான வீடியோ தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 நிமிஷத்தில் சப்பாத்தியும் அதுக்கு அசத்தலான ஒரு சூப்பரான டேஸ்டியான சிம்பிள் குருமாவும் அப்படின்றது தான். டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 8:35 ஆக போகுது. 35க்கு இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பேசி என்ன நல்லா நான் எடுத்து வச்சுருக்கேன், என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம கரெக்டாக 8:35. ஸோ அந்த 8:35லேருந்து ஒரு 20 மினிட்ஸ், 8:55க்கு நம்மளுடைய அந்த டிஃபன் கடையை வந்து நம்ம முடிச்சிடணும். ஸோ தேவையான பொருட்கள் என்னென்னலாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு மாவு பசையறதுக்கு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு, இது கூட நம்ம கொஞ்சம் உப்பு, எண்ணெய், நெய், தேவையான அளவுக்கு தண்ணி, வார்ம் வாட்டர். எப்பொழுதுமே நான் பிசையும் போது கைப்பொறுக்கிற சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணி விட்டு தான் சப்பாத்திக்கு மாவு பிசைவேன். ஸோ அதுக்கு தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிம்பிளான டேஸ்டியான குருமாவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயம். மீடியமாக இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய நல்ல பழுத்த நாட்டு தக்காளி ஒரு 3 எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ரெண்டு எடுத்துக்கலாம். ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் என்னென்ன பொடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், நார்மலான தனியா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன், ஜீரக பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், 2 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை. இது கூட இன்னொரு பொருள் எடுத்து வைக்க மறந்துட்டேன், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தய இலை, அதாவது கசூரி மேத்தி, அதை நம்ம வந்து வதக்கும் போது பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் டைம் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து எல்லாமே பேசி முடிக்கும் போது ஒரு 8:35 ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வேலை நம்ம கடகடகடன்னு மாவை வந்து பிசைஞ்சு முடிச்சுடுவோம். வானிலையில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன். சப்பாத்தி மாவு வந்து நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ அடுத்து சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணிவிடுவோம், பச்சை மிளகாவையும் பூண்டு வெங்காயத்தை வந்து முதல்ல நறுக்கிக்கலாம். ஸோ பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் 2 எடுத்திருக்கேன். ஸோ இதை நறுக்கியாச்சு. அடுத்து மணமணமணன்னு நம்ம வெங்காயத்தையும் பூண்டையும் நறுக்கிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஏன்னா வானொலி ஆன் ஆகிடுச்சு, ஒரு சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஸோ பூண்டும் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நறுக்கி முடித்ததுக்கப்புறமா பச்சை மிளகா பூண்டை போட்டுட்டு, வெங்காயம் வந்து நீங்கள் ரொம்ப பொடியாலாம் நறுக்க போகிறது கிடையாது, ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே நறுக்கிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வந்து டக்குன்னு தோலெல்லாம் உரிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பூண்டு பச்சை மிளகாவை உரித்து வச்சாச்சு, பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டுருக்கேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே நறுக்கியாச்சு. டக்குன்னு இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம வச்சுருக்கோம் இல்லையா எண்ணெய், அதில் வந்து இதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை வந்து சேர்த்துப்போம். இப்போ அந்த பூண்டு பச்சை மிளகா வெங்காயத்தை சேர்த்துருவோம். இது நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌனில் வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கிட்டு இருக்கோம். நான் வந்து வெங்காயம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/4 பங்கு அளவுக்கு வதங்கிடுச்சு. நல்லா பார்த்தீங்கனாலே கலர் பூண்டுக்கெல்லாம் வந்து கலர் தெரியும் நமக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இங்கே நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளி, ஸோ நம்ம வந்து கொத்தமல்லி தழையை கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். தக்காளியை வந்து ஓரளவுக்கு சின்னதாக நறுக்கியிருக்கேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் வதங்கும். அதை வந்து நம்ம இப்போ வந்து நல்லாவே ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிடலாம். இது கூட இப்போ நம்ம லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். பாக்கி பொருள், மசாலா பொருள் எல்லாம் வந்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் தான் சேர்க்க போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. ஸோ இது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும் ஹை ஃப்ளேமில். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சப்பாத்திக்கு வந்து கல் ரெடி ஆகிடுச்சு, சப்பாத்தி கல். அதே மாதிரி மாவை வந்து இட ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி நான் வந்து அடுப்புலையும் சப்பாத்தி கல்ல போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த சைட் டிஷ் வந்து ரெடியாக சப்பாத்தியையும் போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு இனிமே வந்து சைட் டிஷ்ஷுக்கு காய்கறியெல்லாம் நறுக்க தேவையில்லை, அது நல்லா வதங்கி ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி சேர்த்தா போகும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு பிளெயினான குருமா, நல்ல டேஸ்டியான குருமா வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த டயத்துக்கு வந்து நான் எடுத்துருக்கக்கூடிய சப்பாத்தியினுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 8, எனக்கு வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ராக்டிக்கலாக பார்க்கும்பொழுது உங்களுடைய ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இந்த எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது, அதே மாதிரி குருமாவோட அளவு அதிகமாகும் போது உங்களுக்கு கொஞ்சம் டைம் வந்து முன்ன பின்ன ஆகும். ஸோ எனக்கு இந்த 8 சப்பாத்தி வித் இந்த அளவுக்கு குருமாவுக்கு அந்த 20 மினிட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 8 அதை வந்து போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ சப்பாத்தியை வந்து போட்டு எடுக்க ஆரம்பிச்சாச்சு.
இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தக்காளி வெங்காயத்தை வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடிய ஹையாக ஓடக்கூடிய ஃபேன் கடியில் வச்சு ஆற வச்சுருவோம். ஆற வச்சு கிட்டத்தட்ட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு மிக்சியில் நல்ல மாவை அரைச்சி எடுத்துருவோம். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். அதுக்குள்ளே நான் வந்து இந்த சப்பாத்திகளையும் போட்டு ஓரளவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேக்ஸிமம் சப்பாத்திஸ் வந்து போட்டு முடிச்சாச்சு. இன்னும் வந்து ஒன்று இட்டுட்ருக்கேன், இன்னொன்று வந்து உருண்டையாக அப்படியே இருக்குது. இப்போ நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு எனக்கு அந்த வாணலி வேணும், அதனால் இன்னொரு இப்போ மாவு பசைஞ்சு வச்சுருந்தேன்ல சப்பாத்திக்கு மாவு, அதிலேயே வந்து அந்த குருமாக்கான கலவையை ஊற்றி ஹை ஃப்ளேமில் ஹை ஃப்ளேம்னே வருது, ஹையில் ஃபேனை விட்டு ஓட விட்டு இதை ஆற வச்சாச்சு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணிடலாம், மிக்சியில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதே வாணலியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சும்மா தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், பயங்கரமாலாம் க்ளீன் பண்ணி வைக்கல. ஸோ அடுத்தது வந்து சப்பாத்தி நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு தான் இருக்குது, போட்டு முடிச்சுருவோம். மிக்சியில் வந்து இதை அடிச்சுட்டு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் போட்டதை அரைச்சாச்சு. இப்போ வாணலியில் ஒன்றுமே பண்ண வேண்டாம், எண்ணெயெல்லாம் விட வேண்டாம், அப்படியே வந்து இதில் ஊற்றிடலாம். இது கூட இன்னொரு கால் டம்ளர் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மிக்சி ஜாரையும் இதில் வாஷ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிவிடுவோம், இது வந்து லைட்டாக இப்போ தான் வந்து கொதிக்கலாம் ஆரம்பிக்கலை, ஏன்னா இப்போ தான் நீங்கள் அரைச்சிட்டு ஊற்றிருக்கீங்க. ஸோ அதனால் இது கூட எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா மசாலா பொருட்களையும் சேர்த்துருவோம். பாக்கி இருக்கக்கூடிய உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு பச்சை மிளகாவோட டேஸ்ட்டு அதெல்லாம் வந்து எவ்வளோ தேவைங்கிறத உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லா பொடிகளும் பச்சை வாசனை போக கொதிக்கணும், ஒரு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு கொதிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே வதக்கி தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இந்த கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழையா அதே மாதிரி கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து இறக்கிடலாம். லாஸ்ட்டு சப்பாத்தி கல்லில் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 9 சப்பாத்தி வந்து நான் போட்டு எடுத்திருக்கேன் 10 நிமிஷத்தில். ஸோ இதெல்லாமே போட்டு இங்கே பக்கத்தில் ஹாட் பாக்ஸில் கூட போடலை, அப்படியே தான் தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தளதளான்னு இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து இப்போ சிம்மில் தான் வச்சுருந்தேன், இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளோதான், இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் வந்து இது டோட்டலாக கொதிச்சு முடிச்சிடும், பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து இடையில டேஸ்ட்டு பார்த்து சேர்த்தாச்சு. இப்போ நான் இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு நறுக்கி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி தழை கருவேப்பிலை அதையும் போட்டுடலாம். கருவேப்பிலையே லாஸ்ட்டாக போட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா அப்படியே கலக்கி விட்டுருவோம். டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9 கரெக்டாக. இந்த வீடியோவை நான் வந்து பேசிக்கிட்டே எடுக்கும்பொழுது கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும், பட் இதை நீங்கள் தனியாக செய்யும்பொழுது உங்களால் ஈஸியாக செஞ்சு முடிச்சிட முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க நீங்கள் வந்து சும்மா சொல்கிறீங்க, அதெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் டைமை வந்து மாற்றி வச்சுக்கிறீங்க, நீங்கள் வந்து கதை விடுறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து ப்ராக்டிக்கலாக நான் ஆல்வேஸ் செய்கிற ஒரு விஷயந்தான். சப்பாத்தியை மாவு பசைஞ்சு போட்டு எடுக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயந்தான், ப்ரொவைடட் இடையில நம்ம பேசக்கூடாது, வேறு எந்த வேலைக்கும் போகக்கூடாது. இதையே நம்ம செய்யும்பொழுது 20 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் நம்ம சில சமயம் சுவாரஸ்யமாக ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் பார்க்குறோம், ஒரு இடையில போய் ஒரு சீரியலை பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் செஞ்சோன்னா பயங்கரமாக டைம் ஆகிடும். இதை மட்டுமே வேலையாக இருந்து செஞ்சு முடிக்கும்பொழுது இது பாசிபிள், என்னால் செய்ய முடியும்போது என்னை விட பயங்கர கில்லாடிகளாக இருக்கக்கூடிய ஏகப்பட்ட இல்லத்தரசிகள் அருமையாக செஞ்சு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அருமையாக ஒரு 20 நிமிஷத்தில் டேஸ்டியான பிளைன் குர்மாவும் அருமையான சப்பாத்தியும் செஞ்சு முடிச்சாச்சு, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னொரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.